ஆப்கானிஸ்தான் அணி மிகச்சிறப்பாக விளையாடி வருவதால் இந்த போட்டித் தொடரில் அதிர்ச்சியளிக்கும் ஆட்டமாக இருக்குமோ என்ற எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. நேற்றைய போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் அணியானது அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 284 ரன்களை குவித்தது. பின்னர் 285 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி நாடிய நடப்பு சாம்பியனான இங்கிலாந்து அணிக்கு இந்த இலக்கு குறைவாகவே தெரிந்திருக்கும். மேலும் மிகச்சிறிய மைதானம் என்பதாலும் அதிக அளவிலான அதிரடி பேட்ஸ்மேன்களை வைத்திருப்பதாலும் அந்த அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த வேளையில் ஆப்கானிஸ்தான் அணியினர் பந்து வீச்சில் மிரட்டி கொண்டு இருந்தனர். இங்கிலாந்து அணியின் வீரர்கள் வரிசையாக வருவதும் செல்வதும் என்று சென்று கொண்டிருந்தார்கள். 21 ஓவர்களின் முடிவில் ஆப்கானிஸ்தான் அணி 120 ரன்கள் கடப்பதற்குள் 5 விக்கெட்டுகளையும் இழந்து தவித்துக் கொண்டிருந்தது. இன்னும் வெற்றிக்கு 162 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன்கள் மட்டுமே களத்தில் நிற்பதால் இங்கிலாந்தின் வெற்றிக்கான வாய்ப்பு குறைவாகவே இருந்தது. அதேபோல் ஹாரி புரோக் மட்டுமே நம்பிக்கை அளித்து கொண்டு இருந்தார். இந்த போட்டித் தொடரில் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், நெதர்லாந்து, இலங்கை ஆகிய அணிகள் பலம் குறைந்த அணிகளாக இருப்பதால் மற்ற 6 அணிகளுக்கும் இடையேதான் அரையிறுதி செல்வது யார் என்ற போட்டிக்கும் இருக்கும் என கருதப்பட்டது. இங்கே குறைவாக மதிப்பிடப்பட்டு உள்ள அணிகளில் ஏதேனும் ஒரு அணி பெரிய அணிகளாக கருதப்படும் அணிக்கு அதிர்ச்சி அளித்தால் மட்டுமே இந்த போட்டித் தொடர் விறுவிறுப்பாக அமையும். இல்லை என்றால் சுவாரஸ்யம் இல்லாமல் அமைந்துவிடும், போட்டிகளின் சுவாரஸ்யம் குறைந்துவிடும் என்று பலரும் கருத்து தெரிவித்தனர். இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் இங்கிலாந்தை ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்று இருப்பதால் இந்த போட்டித் தொடர் விறுவிறுப்பு நிறைந்ததாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே போலதான் தற்போதும் இருந்து வருகிறது. ஏனென்றால் இங்கிலாந்து ஏற்கனவே நியூசிலாந்துக்கு எதிராக தோல்வி அடைந்து இருப்பதால் அந்த அணியானது நேற்றைய ஆட்டத்தில் தோல்வியை சந்தித்ததால் அரையிறுதி செல்வதில் சிக்கல் ஏற்பட்டு உள்ளது. ஒரு அணி பிரச்சனை இல்லாமல் அரையிறுதி செல்ல குறைந்தபட்சம் 6 போட்டிகளையாவது வெற்றி பெற்று இருக்க வேண்டும். இங்கிலாந்து நேற்றைய தினம் தோல்வி அடைந்ததால் பெரிய அணிகளுக்கு எதிரான அனைத்து போட்டிகளிலும் வெல்ல வேண்டிய நெருக்கடி விளையாடும் சூழல் உள்ளது. இதன் மூலம் தொடரிலிருந்து இங்கிலாந்து அணி வெளியேற வாய்ப்பு உள்ளது. அதேபோல ஆப்கானிஸ்தான் அணி உலகக்கோப்பை லீக் சுற்றில் இங்கிலாந்து அணியை 69 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அதிர வைத்து உள்ளது. இந்த நிலையில் தான் 2023 ஆண்டு உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் பெரிய அளவில் மாற்றம் நடந்துள்ளது. ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து போட்டிக்கு முன்னதாக புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருந்த ஆப்கானிஸ்தான் அணியானது ஆஸ்திரேலியா அணி 9வது இடத்தில் இருந்தது. தற்போது இங்கிலாந்து அணியை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அணியானது 2 புள்ளிகள் பெற்று புள்ளிப்பட்டியலில் 6ஆம் இடத்துக்கு முன்னேறியிருக்கிறது. ஆஸ்திரேலியா கடைசி இடமான 10வது இடத்துக்கு தள்ளப்பட்டு உள்ளது. உலகக்கோப்பை வரலாற்றில் இதுவரை ஆஸ்திரேலியா 2 போட்டிகளின் முடிவில் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருந்ததே இல்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் துரதிருஷ்டவசமாக மோசமான நிலையில் இருக்கிறது ஆஸ்திரேலியா. அந்த அணி உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா என 2 அணிகளுடனும் ஆடி 2 தோல்வியடைந்து உள்ளது. இலங்கை, நெதர்லாந்து அணிகளும் வெற்றி எதுவும் பெறாமல் இருந்தாலும் நெட் ரன் ரேட் அடிப்படையில் ஆஸ்திரேலியாவை விட முன்னே இருப்பதால் 8 மற்றும் 9வது இடத்தில் இருக்கின்றது. ஆஸ்திரேலியா மோசமான தோல்விகளை அடைந்து -1.846 நெட் ரன் ரேட் உடன் கடைசி இடத்தில் இருக்கிறது. இது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.